மெகா கோம்போ சேல் சம்மர் சில் அவுட் சேல் நீங்க நம்ப முடியாத தள்ளுபடி விலை. வேப்பிலை அடித்த மினிஸ்டர் கைக்கு வந்த 600 கோடி டெண்டர் அதிருப்தியில் வைத்திலிங்கம் ஓபிஎஸ் கூடாரத்தில் இன்னொரு விக்கெட்டா. ஓபிஎஸ் அணியில் இருக்கும் மாஜி மந்திரி வைத்திலிங்கம் ஓபிஎஸ் மீது தற்போது அதிருப்தியில் இருக்கிறாராம். ஜெயலலிதா உயிரோடு இருந்தவரை அதிமுகவின் அசைக்க முடியாத பவர்ஃபுல் மனிதராக இருந்தவர் வைத்திலிங்கம். டெல்டா மாவட்டங்களில் செல்வாக்கு பெற்றவர். கட்சியின் ஆலோசனைகளுக்காக ஜெயலலிதாவால் நியமிக்கப்பட்ட 4 அணியிலும் இடம்பெற்றவர் அவர். 2016 சட்டமன்ற தேர்தலில் தோல்வியை தழுவினாலும் அவரை ராஜ்யசபா உறுப்பினராக்கும் அளவிற்கு ஜெயலலிதாவின் நம்பிக்கைக்கு உரியவராக வைத்திலிங்கம் இருந்தார் என்பது அவரது நேற்றைய ஹிஸ்டரி. ஜெயலலிதா மறைவுக்கு பின்னர் கட்சியில் வெடித்த ஒற்றை தலைமை விவகாரத்தின் போது ஓபிஎஸ் பக்கம் தாவிய அவர் அதற்கு முன்பு எடப்பாடிக்கு மிக நெருக்கமாக இருந்தார். இதற்கு பண விவகாரமும் ஒரு காரணம் என்று கூறப்பட்டது. அதாவது தன் மகன் பிரபு மற்றும் தன் பார்ட்னருடைய மகன் ராஜேஷ் ஆகிய இருவரின் பெயரிலும் உள்ள முதல் எழுத்தை இணைத்து PR கன்ஸ்ட்ரக்ஷன் என்ற நிறுவனத்தை தொடங்கி அதிமுக ஆட்சியில் பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை ஒப்பந்தங்களை எடுத்து டெல்டா மாவட்டம் முழுக்க வேலைகளை செய்து வந்தார் வைத்தி. அப்போதைய காலகட்டத்தில் அவரது PR கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு மட்டும் சுமார் 1500 கோடி ரூபாய்களுக்கும் மேலாக எடப்பாடியின் தயவில் டெண்டர்கள் ஒதுக்கப்பட்டன. இந்த நிலையில் 2021 தேர்தலுக்கு சில மாதங்களுக்கு முன்பாக அப்போதைய அமைச்சர்களிடமிருந்து தேர்தல் செலவுக்கு எடப்பாடி தரப்பு கலெக்ஷன் செய்தது. அந்த வகையில் படு வெயிட்டாக இருந்த வைத்தியிடமும் எடப்பாடி தரப்பு பல்காக ஒரு அமௌண்ட்டை கேட்டு அழுத்தம் கொடுக்க அதனாலேயே அவர் ஓபிஎஸ் பக்கம் சாய்ந்து விட்டார். இந்த நிலையில் தனக்கு தெரியாமல் ஓபிஎஸ் திடீரென சமீபத்தில் தினகரனை சந்தித்ததால் ரொம்பவே அப்செட் ஆகிவிட்டாராம் வைத்தி. எடப்பாடி தரப்பு ஓபிஎஸும் தினகரனும் இணைந்தது மாயமானும் மண் குதிரையும் இணைந்தது போன்றது. காரணம், யாரெல்லாம் ஓபிஎஸ்ஐ நம்பி சென்றார்களோ அவர்கள் அனைவருமே அதிருப்தியில் உள்ளனர் என்று கிண்டலாக விமர்சித்தது. இவையெல்லாம் ஓபிஎஸ்ஸின் மற்ற ஆதரவாளர்களையும் இப்போது குழப்பத்தில் ஆழ்த்தியிருக்கிறது. வைத்தியின் தற்போதைய மனநிலை குறித்து அவரது ஆதரவாளர்களிடமே நாம் விசாரித்த போது ஜெயலலிதா உயிரோடு இருந்தவரை திருச்சி, தஞ்சை, திருவாரூர், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்டங்களில் கட்சியை தலைமையேற்று நடத்தியது வைத்திலிங்கம் என்பதால் நடந்து முடிந்த ஓபிஎஸ்ஸின் திருச்சி மாநாட்டிற்கு அந்தந்த மாவட்டங்களிலிருந்து தொண்டர்களையும் தனது ஆதரவாளர்களையும் அழைத்து வருவதற்கு ஏகப்பட்ட பணத்தை வாரி இறைத்து விட்டார். அது மட்டுமல்ல, ஓபிஎஸ் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க திருச்சி மாநாட்டின் பெரும்பாலான செலவுகளையும் தனி ஒருவனாகவே செய்திருந்த வைத்திலிங்கம் மாநாடு சிறப்பாக முடிந்த பிறகு செலவு செய்த கணக்கை ஓபிஎஸ்ஸிடம் ஒப்படைத்தார். அதற்கு, அண்ணே இருக்கட்டும்னே, அதெல்லாம் பின்னாடி பார்த்துக்கலாம், நீங்களாவது 600 கோடிக்கு டெண்டர் எடுத்திருக்கீங்க என ஓபிஎஸ்ஸின் இளைய மகன் சொல்லியிருக்கிறார். இது எங்கள் வைத்திலிங்கத்தை அப்செட் ஆக்கிவிட்டது. அது பற்றி அவர் எங்களிடம் சொல்லும்போது, கணக்கை பின்னாடி பார்த்துக்கலாம்னு சொன்னா கூட பரவாயில்லை, டெண்டர் எடுத்த லாப காசு தானே, செலவு செஞ்சா என்னங்கிற மாதிரி பேசுறாங்கன்னு வருத்தப்பட்டார். இந்த நிலையில் ஓபிஎஸ் தினகரனை சந்தித்தது அவருக்கு பெரும் அதிர்ச்சி. இனி டிடிவி சொல்வதை ஓபிஎஸ் கேட்க துவங்கினால் அங்கே எவருக்கும் மரியாதை கிடைக்காது என்பதை வைத்தி உணர்ந்திருக்கிறார். அதனால் அவர் அடுத்த கட்ட செயல்பாடுகள் குறித்து சிந்திக்க தொடங்கிவிட்டார். அவரது புதிய முடிவு ஓபிஎஸ் தரப்புக்கு பெரும் அதிர்ச்சியை உண்டாக்கும் என்றார்கள். வைத்தி தன் வீட்டிலிருந்து கோபத்தோடு கிளம்பி சென்றதை உணர்ந்த ஓபிஎஸ் திகைத்து போயிருக்கிறார். அவர் தரப்பிலிருந்து சமாதான புறாக்கள் பறந்தாலும் அவற்றை வைத்தி கண்டுகொள்ளவில்லை. இதனால் மிரண்டு போன ஓபிஎஸ் கடந்த 11ஆம் தேதி தானே நேரடியாக வைத்தியை சந்தித்து, சாரிண்ணே, எதையும் மனசுல வச்சுக்காதீங்க, மாநாட்டு பணத்தையும் செட்டில் பண்ண சொல்லிட்டேன் என வாக்குறுதி தந்திருக்கிறார் என்கிறார்கள். எனினும் வைத்திலிங்கம் பெரும் ஊசலாட்டத்தில் இருக்கிறார் என்கிறார்கள் அவரது நெருங்கிய நண்பர்கள். காரணம், அவருடைய PR கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு 600 கோடி ரூபாய் மதிப்பிலான திருவையாறு புறவழிச்சாலை டெண்டரை கொடுத்திருக்கிறதாம் திமுக அரசு. மேலும் இளம் அமைச்சர் ஒருவரும் நம்ம பக்கம் வாங்கண்ணே, செல்வாக்காவே இருக்கலாம் என அவருக்கு வேப்பிலை அடித்திருக்கிறாராம். இதைத் தொடர்ந்து விரைவில் ஏதாவது ஒரு வெளிநாட்டில் வைத்து அமைச்சர் தரப்புடன் வைத்திலிங்கம் தரப்பு டீலிங் பேச இருக்கிறதாம். இது வெற்றியடைந்தால்
வைத்தி திமுகவிற்கு தாவினாலும் ஆச்சரியமில்லை என்றும் சொல்கிறது அவரது நட்பு வட்டாரம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவம் மிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.